ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல மணக்க மணக்க மனம் சுவை திடம் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பரான மசால் டீ. டீ லவர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, காஃபி லவர்ஸ் கூட அப்படியே கச்சி மாறுற மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான மசால் டீ. ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்திருக்கேன், அதில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி உள்ள சேர்த்துட்டு லேசாக தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி லேசாக தட்டி எடுத்துட்டு 4 ஏலக்காய் அதையும் உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா தட்டி எடுத்துருங்க. ஏலக்காய் உள்ளே உள்ள விதையும் வந்து நல்லா நஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா தட்டி எடுத்துருங்க. இதோ ரொம்ப சூப்பராக தட்டி எடுத்தாச்சு. இதை ஒரு குட்டி பவுலுக்கு மாற்றிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடுறேன். தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம தட்டி எடுத்த இஞ்சி அண்ட் ஏலக்காயை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 2 கிராம்பு அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை அதையும் உள்ளே சேர்த்துருங்க. டீத்தூள் நீங்கள் என்ன பிராண்ட் பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம் அல்லது நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப குறைவான தீயில் ஜஸ்ட் 1.5 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அந்த தண்ணீர் பாதி அளவாக வத்தி அந்த டிக்காஷன் அண்ட் மசாலா ஸ்பைசஸ்லாம் சேர்த்தோம் இல்லையா, அது எல்லாத்துடைய ஃப்ளேவரும் நல்லா தண்ணீரில் இறங்கி வரணும். இப்போ தண்ணீர் நல்லா வத்தி வந்துருச்சு. இதில் இப்போ 1 கப் அளவுக்கு கெட்டியான பால் வந்து ஆட் பண்ணுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால், தண்ணீர் அண்ட் டிக்காஷன் எல்லாம் அவங்கவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிக்காஷன் இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக க்ரீமியாக மில்கியாக இருந்தால் தான் டீ பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரியே ட்ரை பண்ணுறேன். சேர்த்துட்டு ரொம்ப குறைவான தீயில் 1-2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, டீ அண்ட் காஃபி எல்லாமே வந்து ஹை ஃப்ளேம்லேயே வந்து செஞ்சுருவாங்க. அப்படி செஞ்சால் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ டீ காஃபி எப்போதுமே ரொம்ப குறைவான டீயில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். டீ போடும் போதெல்லாம் எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த ஒரு டிப் தான் ஞாபகம் வரும். நல்லா கரண்டி போட்டு காய்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நார்மலாக சுற்றி சுற்றி காய்ச்சிறதை விட இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா காய்ச்சும் போது பால் உள்ளுக்குள்ளேயே நல்லா வத்தி நல்ல ஃப்ளேவர் இறங்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன டிப் தான், ஆனால் பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுடைய டீ அண்ட் காஃபியில். ஸோ கண்டிப்பாக டீ காஃபி போடும்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிக்காஷன் எல்லாம் நல்லா வத்தி நம்மளுடைய டீ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பர்ஃபெக்டான கலர்லையும் கிடச்சிருக்கு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிடலாம். அவ்வளோதான், டீ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா டீ காஃபி ரெண்டையுமே இந்த மாதிரி நல்லா ஆற்றணுங்க. நல்லா ஒசரமாக 2 கிளாஸ் வச்சு நீங்கள் ஆற்றி எடுக்கணும். டீ கடையிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதே மெத்தடு தான். நல்லா நுரை பொங்க பொங்க நீங்கள் ஆற்றும் போது தான் ஒரு சூப்பரான டேஸ்ட். நீங்கள் குடிக்கும் போது உங்கள் தொண்டை குழியில் வந்து அப்படியே அவ்வளோ ஒரு அமிர்தம் மாதிரி இறங்கும். 5 அல்லது 6 முறை நல்லா ஹைட்டாக வச்சு ஆற்றி எடுத்துருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம டீ கப்பில் மாற்றிடலாம். அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான மசால் டீ. மணக்க மணக்க ரொம்ப ரொம்ப சுவையாக, அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான கலரில் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேசிக்கலி நான் வந்து காஃபி லவர் தான், எனக்கு காஃபி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் டீ வந்து இந்த மாதிரி கொடுத்தா வேணானே சொல்ல மாட்டேன், அவ்வளோ அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவேன். ஏன்னா இந்த மசால் டீ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மல் டீ குடிச்சு அழுத்து போனவங்க இந்த மசால் டீ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டீ லவர்ஸ் மட்டும் கிடையாது, காஃபி லவர்ஸ் கூட கச்சி மாறிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு ஈவினிங்கே உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் டீ போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது நீ கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.